ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி ரொம்பவும் ருசியான டேஸ்டியான முருங்கைக்கீரை அரைச்சி ஊற்றின குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேங்க, 8 வரமிளகாங்க, 3 பல் பூண்டுங்க, 2 சில் தேங்காங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 15 நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அது 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல இந்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. மசாலா அரைச்சாச்சுங்க, அது கூட வந்து இப்போ பருப்பையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து 1-2 சுற்று சுற்றினா போதுங்க. இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இன்னி குழம்பு குழம்புல அடுப்பில் வைக்கலாங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் ஊற்றிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு நல்லா வேகிற வரைக்கும் 1-10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோங்க, அதனால் அடி பிடிக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து கவனமாக வந்து கலக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. அதோடய பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ குழம்புல வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீரையெல்லாம் சேர்த்துருக்கேங்க. கீரை குழம்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு ரொம்பவும் ருசியான டேஸ்டியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தாளிக்க கூடாதுங்க. அதுக்கு பதில் 1/2 ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து இது மேலால் ஊற்றி விட்டு நல்லா கலரிட்டு நீங்கள் பரிமாறிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ருசியான சத்தான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உளுத்தங்கஞ்சி ரெசிபி போட்டிருந்தேங்க. அதில் ஒரு பிரதர் கேட்டார், நீங்கள் அளவு சொல்லலையேங்க்கா, எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும்னு சொல்லலன்னு சொன்னாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. 3 பேருங்கும்போது நம்ம 4 டம்ளர் அளவு எடுக்கணுங்க தண்ணி. 4 டம்ளர் தண்ணி அளவு எடுத்துட்டுங்க. அதை கொதிக்க விடுற டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலரணுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வரைக்கும் என் சேனல் பார்க்குறக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.